வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீ ஸ்லேப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகலக்காய் ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ இதில் வந்து சீட்ஸ் அதிகமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், கசப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப சிம்பிளாக இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? பேபி பிட்ரு கார்ட் 150 கிராம், ஜிஞ்சலி ஆயில், மஸ்டர்ட், ஜீரா, ஆனியன் 1 நம்பர், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், அசபோட்டிடா, சால்ட் டு டேஸ்ட். ஸோ இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்துட்டு நம்ம இந்த குட்டி பாகற்காய் இருக்கு இல்லையா, இதை வந்து முன்னாடி பின்னாடி கிள்ளி எடுத்துடணும். நான் ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டு இது கிள்ளி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது 150 கிராம், இது எப்படியோ ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் இது வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே. ஸோ இது இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டியாக. இதுக்குள்ளே வந்து அந்த சீட் வந்து நிறையா இருக்கும். ஷேப் பாருங்கள், குட்டி பீக்குங்க மாதிரியே இருக்கும் ஷேப் வந்து. ஆனால் இது சீசனலாக கிடைக்கும். ஸோ வாங்கி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். இதை வச்சுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். ஸோ இதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். இது மேலே ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேவைக்கேற்ற ஆயில். நான் வந்து இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சுருக்கிற கடுகு போட்டுடலாம். அதுக்கடுத்து ஜீரகம், நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கடுத்து டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், நம்ம வச்சிருக்கிற காயம் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இது கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணோம், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும், அப்புறமா உள்ளே வந்து சரியாக வேகாது. பாருங்கள், நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அகலக்காய், அதை போட்டு இந்த மசாலாவோட கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு அப்பப்போ திண்டி விட்டுடலாம். அதுக்கடுத்து தேவைக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இது வந்து குக் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து 150 கிராம்ன்றது ஒரு குட்டி பவுலுக்குள்ளே கொஞ்சம் தான் வரும் குவான்டிட்டி. ஸோ இதை சப்பாத்திக்கு இல்லை ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா செமத்தியாக இருக்கும். ஸோ ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அன்பான ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டில் தென், பாய்.